சின்ன வயசில் நம்ம எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாடி இருப்போம் இல்லையா? அஃப்கோர்ஸ் சைல்டுஹுட்னு சொன்னாலுமே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது நம்ம சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஃப்ளோக்கு மேலே நம்ம எல்லாராலையும் ஒன்றா இருக்க முடியாது இல்லையா? நம்ம எல்லாருமே தனித்தனியாக வெவ்வேறு ட்ராக்ல ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அஃப்கோர்ஸ் அதை தான் நம்ம சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம். பட் அதையும் தாண்டி நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து அதனால நம்ம பிரிஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஆனிமேவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஆனிமேவோட பேர் அனோஹனா, த ஃப்ளவர் வி சா த டே. இந்த அனிமேக்கு ஐஎம்டி 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ட்ராமா, ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், சூப்பர் நேச்சுரல்ன்ற கேட்டகரி உள்ள தான் இந்த அனிமே வருது. முதல்ல இந்த அனிமேவோட ஸ்டோரியை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஜீந்தா யாடோமி, இவர் தான் இந்த ஸ்டோரியோட ப்ரோட்டகனிஸ்ட். இவரையும் இவரோட ஸ்மால் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸையும் சுற்றி தான் இந்த ஸ்டோரியே இருக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் சடனாக இவங்க ஃப்ரெண்ட் மென்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டுறாங்க. ஆனால் மென்மா ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் ஓல்டர் ஃபார்மில் கோஸ் மாதிரி திரும்ப வந்து நம்ம ஜீன்தான் கூடவே இருப்பா. ஆனால் இது ஜீன்தானோட இமேஜினேஷன் கிடையாது. பட் இதை கோஸ்ட்னு சொல்கிறதா இல்லை சம் டைப் ஆஃப் ஸ்பிரிட்னு சொல்கிறதான்னு தெரியல. பட் எனிவே, மற்றவங்களால் மென்மாவை பார்க்க முடியாது, நம்ம ஜீன்தானால் மட்டும்தான் மென்மாவை பார்க்கவோ இல்லை கம்யூனிகேட் பண்ணவோ முடியும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட அப்படி தான். ஆனால் நம்ம மென்மாவால் ஒரு பொருளை டச் பண்ணவோ இல்லை மூவ் பண்ணவோ முடியும். மென்மா இறந்து போய் திரும்ப கோஸ்ட்டாக வந்திருக்கான்னு நான் சொன்னதை கேட்டு அவள் யாரையாவது பழி வாங்கிறதுக்கு தான் வந்திருப்பான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி ஒருத்தவங்க இறந்து போனதுக்கப்புறமா அவங்க ஆஃப்டர் லைஃபுக்கு போகலன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கடைசி ஆசையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதை நிறைவேறினா தான் அவங்க ஆஃப்டர் லைஃப்குள்ளே என்டர் ஆக முடியும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு விஷ் நம்ம மென்மாக்கும் இருக்கும், அதை நிறைவேறாததுனால தான் அவங்க இந்த மாதிரி பேய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஜீன்தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணி மென்மாவை பற்றின விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி மென்மா வந்து என் கண்ணுக்கு தெரியுற, அவள் இன்னும் ஆஃப்டர் லைஃபுக்கு போகல, நம்ம தான் அவளை எப்படியாவது ஹேவனுக்கு அமுச்சு வைக்கணுன்றத வந்து சொல்கிறாரு. உடனே இவங்க எல்லோரும் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறாங்க. மென்மாவோட கடைசி ஆசை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவளை ஹேவனுக்கு அனுப்புனாங்களா இல்லையான்றது தான் இந்த ஸ்டோரியோட பிளாட். ஸ்டோரி பிளாட்டின்னு கேட்டால் இவ்வளோ தான். பட் இது ஒரு ட்ரூ ஸ்டோரி பிளாட். ஏன்னா இந்த அனிமே எதுலேருந்துமே அடாப்ட் ஆகலை. ஒரு லைட் நாவலில் இருந்தோ இல்லை ஒரு விஷுவல் நாவலில் இருந்தோ இல்லை ஒரு மாங்கலேருந்தோ அடாப்ட் ஆகலை. இது வரைக்கும் வெறும் ஒரு அனிமேவை மட்டும்தான் வந்திருக்கு. பட் அதுலேயே அவங்க ஒரு சில கிளிஃபங்கர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சரி, நெக்ஸ்ட் இந்த அனிமேவோட கேரக்டர்ஸை பற்றி பார்ப்போம். ஜெயந்தான், ஆஞ்சோ, டெச்சோ, சிரிக்கோ, யூகியாச்சோ. மென்மா இறந்து போனதே இவங்க அஞ்சு பேரை வெவ்வேறு விதத்தில் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றதை ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அஞ்சு பேருக்குமே மென்மா கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு எமோஷ்னல் டச் இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலையோ இவங்க அஞ்சு பேருக்குமே ஃபேவரட் மென்மா தான். மொத்தத்தில் இந்த அஞ்சு பேருமே ஒன்றா சேர்ந்துருக்கிறதுக்கு காரணமே மென்மா தான். அதனால தான் மென்மா இறந்ததுக்கப்புறம் இவங்க அஞ்சு பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த அனிமேல கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஓவராலாக இந்த அனிமேல மியூசிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. தீன் சாங், ஓஎஸ்டி, சவுண்ட் ட்ராக்னு எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் எமோஷ்னலாகவும் இருக்குது. இந்த அனிமேல ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் நிறைய இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நிறைய எமோஷ்னலான சவுண்ட் ட்ராக்ஸும் ஓஎஸ்டிஸும் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு எமோஷ்னலான அனிமேவான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இது ஒரு எமோஷ்னலான அனிமே தான். பட் இதோட எண்டிங் ரொம்ப ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். ஓவராலாக இது ஒரு நல்ல அனிமே தான், எல்லாராலையும் பார்க்க முடியும். இந்த அனிமேல மொத்தம் 11 எபிசோட்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரு மூவி இருக்குது. ரெண்டுத்துலேயும் ஒரே ஸ்டோரி தான். ஒன்று நீங்கள் பார்த்தா சீரீஸ் பார்க்கலாம், இல்லை மூவி பார்க்கலாம். பட் என்ன கேட்டால் நீங்கள் மூவியை விட சீரீஸ் பார்க்குறத பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். போத் இங்கிலீஷ் டப் அண்ட் சப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுறங்க. கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சீ இன் நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. ஸோ ஸ்டே டியூன்ட்.